இரட்டை அனுகூலத்தின் சக்தி. கிரிக்கெட் நாம் அனைவரும் விரும்பும் ஒரு விளையாட்டு. சந்தைகளைப் போலவே விளையாட்டின் போதும் அணி பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது. குழு சில சமயங்களை வசதியாகவும் சில சமயங்களை நெருக்கடியாகவும் உணரும். ஆனால் பெரும்பாலும் மிக கடினமான சூழ்நிலையிலும் தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வதுடன் ஆக்ரோஷமாக எதிர்த்து ஆட முடிந்தால் மட்டுமே ஒரு அணி வெற்றி பெற்ற அணியாக வெளிப்படுகிறது. ஒரு பவுன்சரை எதிர்கொள்ளும் போது, பேட்ஸ்மேன்கள் கிரீஸில் நிற்கும் போது, அவர் ஷாட்டை தேர்வு செய்யும் போது அதில் எதிர்ப்பு தன்மை இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் தனது விக்கெட்டை இழக்க நேரிடும். இதேபோல் பங்கு சந்தைகள் சீரற்ற நிலையில் இருக்கும் போது கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வது ஒரு பாதுகாப்பான வழி. ஆனால் வீரருக்கு சரியான பந்து கிடைத்தால் அவர் கணிக்கப்பட்ட சில ஆபத்துகளை எதிர்கொண்டு அதிகபட்ச ரன்களை எடுக்க முயற்சிப்பார். இல்லாவிட்டால் அவரால் இலக்கை அடைய முடியாது. இதே போல் வளர்ந்து வரும் சந்தையை மேலும் வளர செய்ய ஒருவர் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய வேண்டும். இவ்வாறாக எதிர்கொள்ளுதல் மற்றும் ஆக்ரோஷமும் கலந்த ஒரு சரியான கலவையானது அணி வெற்றி பெற உதவுகிறது. இதே போல் உங்கள் பணத்தை நிர்வகிக்கும் போது நீங்கள் அனைத்து பங்கு சந்தை நிலைகளை சமாளிக்கவும் ஒரு வெற்றியாளராக வெளிப்படவும் பங்கு சந்தை மற்றும் கடன் பத்திரங்கள் இவை இரண்டையும் சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும். ஒரு இரட்டை நன்மை நிதி இதை தான் உங்களுக்கு செய்கிறது. இது கடன் பத்திரங்கள் மற்றும் பங்கு சந்தை ஆகியவற்றிற்கு இடையே உள்ள ஸ்மார்ட் ஒதுக்கீடுகளை செய்கிறது. இது உங்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு தேவைப்படும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இதன் மூலம் உங்கள் முதலீடுகள் வெற்றி பெற உதவுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டுள்ளன. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.